ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிசி ரிலேட்டடான டெக் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான தேடல போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும்னா, சிக்னலை பொறுத்தும் சில செட்டிங்ஸை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவும் ஹையாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சிக்னலு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து ஃபுல்லாக கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்னல் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னதான் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாலும் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சிக்னல் அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஐடியா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5G ஃபோன்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G டவர் வந்து கிடைக்காது. ஸோ 5G ஃபோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5G ஆன் ஆகிருக்கும்போது உங்களுக்கு 5G சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா 1.2 பாயிண்ட் கிடச்சதுன்னா உங்களுக்கு 4G ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா இந்த ப்ரிப்பேர்டு நெட்ஒர்க் டைப் பண்ணிருக்கல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 5G ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டு 5G ப்ரிப்பேர்டு LTEன்னு இருக்கும். இந்த ப்ரிஃபேர்டு LTEயை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி 4G ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் அதில் 2G 3G கிளிக் ஆயிருந்துச்சுன்னா இதில் ப்ரிஃபேர்டு LTEயை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5G டவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னும் ஃபுல்லாக கிடைக்கிறதில்ல, சில இடத்துல மட்டும்தான் நமக்கு 5G டவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் 5G யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் மாற்றினீங்கன்னா தான் உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5G ஒர்க் ஆகும். ஸோ ப்ரிஃபேர் LTE அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4G, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா APN செட்டிங்ஸ், அதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம், அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அதுக்குள்ளேயே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எந்த சிம்மில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து பாருங்கள் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கா. சில மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாக்ஸில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜியோவாக இருந்தால் இந்த இடத்துல ஜியோ நெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல airtelgprs.com இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜியோ நெட்டோ இல்லை airtelgprs.com இல்லைன்னா கீழே பாருங்கள் நியூ ஏபிஎன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ரீசெட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ரீசெட் கொடுங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்பில் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கோ, இப்போ யூடியூப்போ இல்லை கூகுள் குரோமோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ, எந்த ஆப்பில் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கோ அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் ஸ்லோ ஆகுதா அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளியர் டேட்டான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கிளியர் ஆல் டேட்டாவும் கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபர்மேஷன், ஆப் இன்ஃபர்மேஷனில் போய் கிளியர் டேட்டா, கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ஆல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், கிளியர் கேஜ்னு காட்டும். இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஆனால் இதை பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிலீட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அப்போ தான் இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட சுவிச் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து லோவாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் கீழே இழுத்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோட்னு இருக்கா அதை வந்து ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிம் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகி மறுபடியும் வரும், வெயிட் பண்ணுங்கள். சிக்னல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ஓகே, மொபைல் எப்படி அப்டேட் பண்ணணும்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எபவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மொபைல் வெர்ஷன் ஷோ ஆகுதா அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே லோ கார்னரில் பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்டேட் இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நோ அப்டேட்ஸ் அவைலபிள்னு வரும். ஓகேவா? ஓகே, மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அப்டேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணோன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள் உங்களுடைய டிபி ஷோ ஆகுதா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு இருக்கா
அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்டேட்ஸ் அவைலபிள்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையோ அந்தந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்திருக்கு, யூடியூப் ஸ்டூடியோ அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஆப்ஸையும் ஃபோனையும் அப்டேட்டில் வச்சுருந்தீங்கனாவே உங்கள் மொபைலோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுனாலும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ எல்லா ஆப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முடைய கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் சொன்னல இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் எல்லாம் ஜியோ நெட்டு ஏர்டெல் GPRS.com இந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ் வந்து அவங்க SMS மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியும் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே நண்பா, நான் சொன்ன ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் பூஸ்டர் ஆப்ஸ் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா சிக்னல் வந்து நல்லா கிடச்சதுனா தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கே ஸ்பீடாக ஒர்க் ஆகும். சிக்னல் வந்து லோவாக கிடச்சதுன்னா நீங்கள் என்ன தான் செட்டிங்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடு கிடைக்காது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இது வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.